மகளை பெற்றெடுத்த பெற்றோர் தன்னோட மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க எல்லாவற்றையும் கவனிச்சு அந்த குடும்பத்திலையும் பெருமை சேர்க்க முடியும்னு முடியும் அது மகனால மட்டும்தான் முடியும் ரெண்டு குடும்பத்துக்கு பிறந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை புகுந்த குடும்பத்தையும் பெருமைப்படுத்துவோள் மகள்தான் அருமையான வார்த்தை இதே இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வைங்களேன் அப்பா போய் பையன்கிட்ட கிட்ட உனக்கு அம்மா வீட்டு சைடுல பொண்ணு பார்க்கட்டா இல்ல அப்பா வீட்டு சைடுல பொண்ணு பார்க்கட்டான்னு இன்னைக்கெல்லாம் பையன் என்ன சொல்றான் எதுக்குப்பா காலேஜ் தான் போறனே போற வழியில நானே பார்த்துக்கறேன்னு பையன் சொல்றான் ஐயா இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறாங்க ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மருமக வந்த உடனே தான் தனி குடுத்தன கூட்டிட்டு போயிடுறான் முதியோர் இல்லங்கள் வருது மகன்களை அதாவது பெற்றோர்களை பார்க்க மாட்டேங்குறான்னு மருமக மேல குறை சொல்றீங்களே இருக்கிறத உயர்த்தி பிடிக்காம பறக்கிறத துரத்தி பிடிச்ச கதையா மல்லு கட்டுகிற மனசினால அடிப்படை கல்வியில அகலக்கால் வைக்கிறாங்க தம் பையனுக்கு ஆறு அறிவு பத்தாதான் ஏழாம் அறிவை தேடி எட்டாவது தேசத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு பெற்றோர்கள் நீங்கள் ஒண்டியா ஊர்வலம் வர்றதுக்கு மருமகள் இப்படி காரணமாக முடியும் என்றைக்கு பாசம் காட்ட வேண்டிய அந்த ரெண்டு வயசுல கொண்டு போய் குழந்தைகளை கிரீச்சில் தனிமைப்படுத்துனீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு பாசம் தேவைப்படுகின்ற பொழுது முதியோர் இடத்தில் உங்களை தனிமைப்படுத்துறாங்க இதுக்கு எப்படி மருமக காரணமா இருக்க முடியும் ஐயா நான் கேக்குறேன் அறிவில் அஞ்சு பெருசாக ஆறு பெருசா ஆ ஆறுதான் பெருசு வைரமுத்து ஐயா சொல்றார் அறிவில் ஐந்து பெரிது ஆறு சிறிதுன்னு ஒரு அருமையான கவிதை ஐந்து அறிவில் ஐந்து பெரிது ஆறு சிறிது சீ மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே விலங்கும் தன்னுடைய இறைப்பைக்கு மேலாக இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா விலங்குகளுக்கு சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமோ இன்னொன்று பறவைகளுக்கு வேர்ப்பதில்லை எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இன்னும் குளையாதிருப்பது காட்டுக்குள் மட்டும்தான் அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை தெரியுமோ மனிதனே இதை மனங்கொள் கர்ப்ப வாசனை கண்டால் பறவைகள் அதாவது காலை பசுவை சேர்வதில்லை எந்த ஒரு விலங்கும் கர்ப்ப வாசனை கண்டால் காலை வந்து பசுவை சேர்றது கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உனக்கு வார்த்தை ஆனால் புறாவுக்கு வாழ்க்கை எந்த தன்னுடைய பிற தொடுவதில்லை பூகம்பம் வருது அலை பாயும் விலங்குகள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் இப்பொழுது சொல் அறிவில் ஆறு பெரிதா ஐந்து பெரிதா மரணம் நிஜம் மரணம் வாழ்வினுடைய பரிசு மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி யானையின் பல் அலங்காரம் ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம் நீ மாண்டாள் மனிதனே நீ மாண்டாள் நெருப்பே சிலரை நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம் சீ மிருகமே என்று மனிதனே மனிதனை திட்டாதே சற்று பொறுமனிதா காட்டுக்குள் ஏதோ சத்தம் ஏதோ மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சி மனிதனே என்றே வைரமுத்தையா ஒரு அழகா கவிதை எழுதியிருப்பார்